தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர் சம்பள அதிகரிப்பு முன்மொழிவு சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் மூன்று ஆண்டுகளுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கும் என வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்கமாக இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகளின் அடிப்படையிலான கருத்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சம்பள அதிகரிப்பு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் அது அமைச்சரவையின் ஒப்புதலையும் பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் மாதத்தில் அத்தியாவசிய வேலைகளை தவிர வெளிநாடு செல்வதை தவிர்க்குமாறு அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளனர் தேர்தல் பிரச்சார வேலை திட்டத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த முடிவின் மூலம் எம்பிக்கள் குழுவொன்று வெளிநாட்டு பயணங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிய வருகிறது இதேவேளை அடுத்த வார நாடாளுமன்ற கூட்டங்களும் ஒரு நாளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மாத்திரம் நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எம்பிக்கள் தங்கள் கிராமங்களில் தங்கி தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளில் முடிந்தவரை பங்களிக்க வேண்டும் என்றும் கட்சி தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கைக்கான தமது தேர்தல் கண்காணிப்பு குழுவின் பிரதானியாக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாஜோ சான்சஸ் அமோரை ஐரோப்பிய ஒன்றியம் நியமித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பை தொடர்ந்து எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக தேர்தல் கண்காணிப்பு குழுவை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் இலங்கையில் தேர்தல் செயல்முறைகளை சுமார் ஆறு சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு அவதானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் மேரிக்கம வெளியேறும் பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது நீண்ட விடுமுறை வார இறுதியின் முடிவடைந்த நிலையில் அதிக வாகன நெரிசல் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக மத்திய நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் கூற்றுப்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அந்த பட்டியலை தற்போது தேர்தல் ஆணைக்குழு தயாரித்து வருகிறது பதிமூவாயிரம் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்தார் இதேவேளை அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் இருந்து கோட்டை தொடர்ந்த நிலையம் மற்றும் மகம்புற பல்வகை போக்குவரத்து நிலையத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட சொகுசு பேருந்து சேவை நேற்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த சொகுசு பேருந்து சேவை கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையிலே அதற்கு எதிராக அன்றைய போராட்டங்களும் நடைபெற்றன குறிப்பாக கோட்டை தனியார் சொகுசு பேருந்து சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து சேவையை புறக்கணிக்க ஆரம்பித்தது அது மட்டுமன்றி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சம் மற்றும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு சென்று தங்களது எதிர்ப்பை முன்வைத்திருந்தனர் கட்டுநாயக்க விமான நிலைய டாக்ஸி சாரதிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் அனைத்தையும் கருத்தில் கொண்டு நான்கு நாட்களுக்கு பின்னர் சொகுசு பேருந்து சர்வையை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அமைச்சு பதவியில் இருந்து விலகி ஹாரின் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய பதவி குறித்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது முன்னர் ஹாரின் பெர்னாண்டோ பதவி வகித்த அமைச்சுகளில் ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்ட கூட்டமைப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது குறித்த நியமனம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த கூட்டமைப்பின் கொழும்பு மாவட்ட சட்ட செயலாளர் சட்டத்தரணி துசித்த குணசேகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஜனாதிபதியின் ஆலோசகர் பதவிக்கு ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் இருவர் போலீசாரின் ஆணையை மீறி சென்ற இளைஞன் விபத்தில் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் தலைக்கவசம் அணியாமல் வெடிகம் நீர்கொழும்பு கொழும்பு வீதியை நோக்கி பயணித்துள்ளனர் இதன்போது வெளிகம்பெட்டிய சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு போலீஸ் அதிகாரிகள் சமீட்சை செய்தனர் எனினும் போலீசாரின் கட்டளையை மீறி மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் பிரதான வீதியை நோக்கி செலுத்தியுள்ளார் பின் இலக்கத்தகடு இன்றி பயணித்த மோட்டார் சைக்கிள் நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதிக்கு பிரவேசித்த நிலையில் நீர்கொழும்பில் இருந்து வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தை அடுத்து ஏணி இருவரும் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஸ்கோட மகாவை இந்துருவ தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள கடவையில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் ஏற்றிச் சென்ற பாரவூர்தி காலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது சமூகத்தில் பாரவூர்தியில் பயணித்த இந்துருவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரே உயிரிழந்தார் குறித்த பாரபூர்தியில் பயணித்த மற்றும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தங்காளி கதிர் போகுன பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை தடியால் தாக்கி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் தங்காளி பிரிவு குற்ற பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தங்காலை கதிர்போகுன பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று உடைய சந்தை கனப்பிடமிருந்து டி பிப்டி சிக்ஸ் ரக தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய உள்ளூர் துப்பாக்கியொன்றும் ஒன்றும் டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகளுக்கான பனிரெண்டு தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இத்தாலியன் சிசிலி தீவில் ஏற்பட்ட சூறாவளியில் பிரித்தானிய கொடியேந்தி பயணித்து நூற்றி எண்பது அடி உயரமுடைய சொகுசு படகு ஒன்று கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த படகில் பிரித்தானியா நியூசிலாந்து அமெரிக்கா இலங்கை அயர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளனர் இந்த விபத்தின் போது படகில் பயணித்த நான்கு பிரித்தானியர்கள் மற்றும் இரண்டு அமெரிக்கர்கள் உட்பட ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் பயணிகளை காப்பாற்றும் படிகளில் கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் இணைந்து செயற்பட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமட்டளவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது

பத்ரமுள்ளி தலங்கப அருக்பட்டிய பிரதேசத்தில் முச்சக்கரவண்டி சாரதியொருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் பணத்தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தவர் தளவத்துக்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் ஆவார் சீன கடற்படை பயிற்சி கப்பலான பிளான்ஸ் ஃபோர் லேங் அதன் மிட்சிப் மேன்களின் கடலுக்கு செல்லும் பயிற்சி பணியின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் இருந்து நவம்பர் பிற்பகுதிக்கிடையில் இந்த விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மூத்த ஹர்னல் ஜாங் சியாங் வாங்கிங் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே குறிப்பிட்டுள்ளார் இந்த பயணமானது சீன பி எல்ஏ கடற்படை மற்றும் இலக்கு நாடுகளின் கடற்படைகளுக்கு சுகாதார சீர்கட்டை முன்னிட்டு மட்டக்களப்பு கே எஃப்சி விற்பனை நிலையம் நேற்று அதிகாரிகளால் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிமனைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார மருத்துவப் பணிமனையின் அதிகாரிகளால் மட்டக்களப்பு கேஎஃப்சி நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன் போது உணவுப் பொருட்கள் உரிய முறையில் விநியோகிக்கப்படாமை களஞ்சியப்படுத்தப்படாமை கழிவுநீர் முகாமித்துவம் சரியாக இணப்படாமை உணரப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தின் மேல் நீதிமன்றத்தினால் வழக்கு தொடரப்பட்டு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக பூட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இனிவரும் காலங்களில் இவ்வாறு ஏற்படும் உணவகங்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அதே குறித்த கேப் நிறுவனத்தில் துர்நாட்டமும் சுகாதார சீர்கேடுகளும் திருந்தும் வரை அங்கு செல்லாதீர்கள் சமூக வலைதளத்தில் விசனம் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழியே இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்